வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் திருவள்ளுவர் மீனவன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து வலை உரத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த மிதவை கட்ட போகிறோம். நாங்கள் வந்து தக்கம் முட்டைனுவோம், ஒரு சிலர் வந்து இது வந்து மிதவை அப்படின்வாங்க. இது இந்தமாரி பாக்ஸு உடஞ்சி போன பாக்ஸு, இந்த மாதிரி எதனா ஒரு பாக்ஸ் இருந்தால் பழைய மீன் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இப்போ பாயசம் எதனா இருக்கும் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் இருந்தால் போதும் நண்பா, ஒரு தக்கம் முட்டை வந்து கட்டிடலாம். அதாவது அந்த மிதவை வலை உரத்துக்கான மிதவை வந்து கட்டலாம். இந்தமாரி உடஞ்சி போன பாக்ஸ் வந்து இந்த பாட்டு ஒன்று, இந்த பாட்டு ஒன்று, இது மாதிரி உடம்பு இருந்தால் இந்த பாட்டு எடுத்துங்க, மூணு பாட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பாய் நண்பா, இதை வந்து நம்ம அறிஞ்சது எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அறிஞ்சிக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு அறிவித்த கூட காட்டுறேன். அப்புறங்க இந்த பாக்ஸு வந்து இந்த வாட்டத்தில் தான் அறியணும், இப்படி அறியக்கூடாது. நீங்கள் இதை வந்து இப்படி வந்து கட் பண்ணக்கூடாது, இப்படி தான் வந்து கட் பண்ணணுமே இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். கட் பண்ணணும் அப்புறங்க இப்படி தான் கட் பண்ணால் பார்த்துக்குங்க, வந்துச்சிங்களா? அதே மாதிரி இந்த சைடும் இப்படி தான் கட் பண்ணணும். நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே இட்டு போகிறோம். அது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த 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 மாதிரியே வரும். இந்த பாருங்க, இது இப்படி மட்டமாக இருக்குதுங்களா, இந்த இடத்துல வந்து மேடு வரும். இந்த பாருங்க, இதை வந்து பாருங்கள் மேடு, இந்த மாதிரி வந்து மேடு வரும். இது கிட்ட எத்தணும் கட்டு கட்டு, இந்த மாதிரி மேடு வரும். இந்த மேடுலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நல்லா சாதாரணமாக. இந்த பாருங்கள், இப்போ நான் இது எப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பாருங்க இது எப்படி மேடும் பழமாக இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி வந்து இதை சுத்திரம் வந்து கட் பண்ணணும், இது மாதிரி மட்டமாக. இல்லைன்னா நம்ம தக்க முட்டை வைக்கும் போது கொஞ்சம் மேடும் பழமாக இருக்கும், ஐட்டம் ஏற்றமாக இருக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுமாரி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ஏற்றணும் தேங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஏற்றணும். இதை நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சோதனை போவேங்கண்ணா, இருக்கு நரம்பா டி சண்டா வேற ஏதாவது உங்களுக்கு காட்டுறேன். சோதனையோ சோதனை, கத்திகளும் சரி பண்ணுது. இது மதுரை காரணம் வந்து சோதனை. ஏறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குது, எல்லா வேலை சுறுசுறுப்பாக ஆகுது. வீடு எத்தா போதும், சரி சரி சரி. பாருங்க நண்பா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து மட்டமா இது சுத்திரம், இந்த இது உள்ள எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். போதாட்ட கட் பண்ணிக்க, இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கயிறு ஒன்று எடுத்து முதல்ல நம்ம அழுதுக்கணும் ஒன்று மிஸ்ஸு, அப்படிங்க இது மிஸ் அழுதுக்கணும். அப்புறம் நம்ம கயிறு சுவிட்ச் ஏற்றணும், சுவிட்ச் ஏற்று
திட்டி நிற்கிறாரு அந்த ஆள் அப்படின்னா. அதுதான் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு பை எதனா குப்பிலேருந்து போயிட்டு வந்து கட்டலாம். இது என்ன, இந்த மிஸ் பழைய சிக்க அந்த கடைங்களில் வலை கடைங்களில் அப்படி கேட்டால் தருவாங்க. இந்த மிஸ் ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கிக்கிங்க, கால் கிலோ தரமாட்டாங்க, அரை கிலோ வாங்கிக்கிங்க. நம்மளுக்கு இங்கே பழசு இருக்குது, இதுக்கப்புறம் கீஞ்சி போயிடுது, பழசு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த தக்க மூட்டையை வந்து இப்போ கட்ட போகிறோம். வாங்க முதல்ல பத்து தான் பார்க்கலாம். அப்புறம் நம்பர்ல எல்லாம் கீஞ்சு போனது பாயசு. சரி, இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இதை யூஸ் பண்ணி கட்டிடுறோம். சூப்பராக திருப்பி வச்ச மாதிரி இப்போ இது இருக்கு நண்பர்களே. இது ஒரு பத்து அடி மேலே இருக்கும் இந்த தக்க மூட்டை நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட போயினுக்குதா பாசிங்க பாரு. நம்ம போய் கிட்ட தந்து காட்டு அப்படியே நான் போட்டுருவேன். இத்தே பேசலாம் மாட்டேன் வீட்டில் போயிட்டு அப்படியே போட்டுருவேன். இப்போ நம்ம இதே மிஸ் கோத்துன்னு போகலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இது லைனாக கட்டிட்டு உங்களுக்கு நான் பண்ணுறேன், கட் பண்ணிக்கோ. இதே வீடியோ இல்லையா, இது நம்ம கோத்தாச்சு நண்பா. வாங்க இப்போ நம்ம இது மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா வலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து ஈத்து பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களை நான் இது தெரியும் ஃபஸ்ட்லேருந்து எப்படின்னு கோத்து காட்டேன். கிட்டே இருந்தால் இப்படி காட்டிங்க யாருக்கு. ஆமாம்மா, இந்த மாதிரி வந்து கோத்துக்கணும் நம்ம. பாருங்கள் கட்டின உடனே பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிப்பாகிடுச்சு. உங்களுக்கு எப்படி கோத்தாகுதோ அந்த மிஸ் போட்டுக்கலாம். வாங்க நம்ம போயிட்டு இப்போ இதுக்கு கொம்பு வெட்டின்னு வருவோம். சைட்ல கட்டுறதுக்கு கொம்பு வெட்டினு வந்து கட்டலாம். வாங்க கட் பண்ணிக்கோ.
ஐயாயோ அவ்வளோ. தேவையான கும்பு வெட்டியாச்சு, ரெண்டு கும்பு. இல்லையா கை நண்பர்களே, இந்த கிணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு தான் வரணும். இந்த சைடு கிணம் வச்சுட்டு இந்த சைடு இப்படி மாற்றி வைக்கக்கூடாது, இப்படி மாற்றினா வைக்கக்கூடாது. இந்த கிணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு தான் வரணுங்க. இந்த சைடு ஒரு கிணம் ஓட்டுறேன்னா சைடு ரெண்டு கிணமாக வரணும். இப்போ நம்ம இது கட்டி முடிச்சாச்சு. இது மேலே வந்து ஒரு கோணி பைப் போட்டுக்கலாம், இல்லை ஒரு துணி ஒரு புடவை இருந்ததுன்னா அதில் பேஸ்ட் புடவை இருந்தனா வீட்டில் அந்த புடவை வந்து நீட்டாக போட்டு டப்புளாக மச்சிக்கலாம். இதுதாங்க மெத்தடு, சிம்பிள் மெத்தடு தான், ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த தர்மாக்கூர் மட்டும் யார் என்ன மீன் கடையிலேருந்து இப்போ கேட்டு வாங்கிட்டு வந்துக்கோங்க. மீன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இருக்கும், இப்போ அது இது பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இது நம்ம ஆற்றுல எடுத்து போடலாம், எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க பாரு நண்பா, என் தம்பி போகிறான். இந்த தக்கை வந்து சென்ட்ரல் வந்து எதுக்கிட்டானாக்கா அது வந்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த வலைகளாக எதுவும் வலையில் பின்னாடி குத்தாத அளவுக்கு அப்படி இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான், பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் முன்னாடியே. அது முன்னாடி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க நண்பா, சூப்பராக காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது, சரியான காற்று. அது பாருங்கள் சல்லுன்னு போயினே இருக்கும், அவ்வளோ பாஸ்ட்டு போகிறான் பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தாங்க தக்கை மட்டும் தைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுங்க. இந்த மாதிரியான வீடியோ தான் இனிமேல் இன்னும் அதிகமாக வரும், பார்த்துங்க. தமிழில் கமெண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு புரியலனாக்கா, இந்த தக்கமுட்டை தைக்கிறது உங்களுக்கு புரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் ஒரு வேறு தக்கமுட்டை தைக்க போகிறேன், அது இன்னும் கூட வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கோணி பையில் தைப்பேன், பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. முன்னாடி பாருங்கள் தண்ணியிலே ஒட்டாது, அதனால் செம பாஸ்ட்டாக போவான். இது பாருங்கள் தண்ணியிலே அது படாது, அது கத்திக்கணும். வந்து பாருங்கள் செம பாஸ்ட் நல்லா பாஸ்ட்டாக போவான். நல்லா வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வெயிட் வரைக்கும் நல்லா தாங்குங்க. நன்றி, வணக்கம் நண்பா.